வெல்கம் சேனல் கே கே ஆர்ட் யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ யாரை பத்தி பார்க்க போறோம்னா, செலிபிரிட்டி கல்யாணம்னாலே அங்கே கேட்ரி மாதம்பட்டியா சொல்ற அளவுக்கு வளர்ந்த தமிழ் துறையில அசத்திட்டு இருக்க மாதம்பட்டி ரங்கராஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் நிறைய செலிபிரிட்டிஸ் கேட்டரிங் பண்ணியிருக்காங்க, அதான் பொலிட்டீஷியன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் வேர்ல்டு வைடாக கூட கேட்டரிங் பண்ணியிருக்காங்க. தமிழ் துறையில் ஒரு கிரியேட்டிவிட்டி மூலிமா தனக்குன்னு ஒரு தனித்துவம் கொண்ட மாதம்பட்டி ரங்கராஜை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மாதம்பட்டி ரங்கராஜ் கோயம்புத்தூர் சேர்ந்தவருங்க. இவர் அப்பா சமையல்காரராக இருந்தாங்க, இவர் கூட பிறந்த பிரதர் இருக்காங்க. இவங்க பண்ணுற அந்த பிஸ்னஸ் ஜாயிண்ட் ஃபேமிலி பிஸ்னஸ். இவர் கல்யாணம் ரெண்டு குழந்தைங்க இருக்குது. கேட்டரிங்கில் சாம்ராஜ்யம் உருவாக்க கிட்டத்தட்ட 35 இயர்ஸ் ஆகுச்சு. 1968 இவர் அப்பா ஜிடி நாயுடு பங்களாவில் வேலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு வீட்டில் சமையல் பண்ணியும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தாங்க பெங்களூரில் ஹோட்டல் ஆரம்பித்தாங்க. பிஸ்னஸ்ல சில பிரச்சனையால் அவங்க மறுபடியும் கோயம்புத்தூருக்கே வந்துட்டாங்க. மாதம்பட்டியில் அறந்தநாரின்னு ஒரு சமையல்காரர் இருந்தாங்க, அவர் தான் எங்களுக்கு குருவாக இருந்தார். அதுக்கப்புறம் இவங்க லக்ஷ்மி கேட்ரிங் சர்வீஸ்னு ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் சின்ன தம்பி பெரிய தம்பி ஷூட்டிங் ஸ்பாட் அங்கே நடந்துச்சு. அந்த யூனிட்டி இவங்க சமைச்சது இவங்க கேட்ரிங் ஒரு திருப்பு முனையாக இருந்துச்சு. 2002 எங்கள் கோயம்புத்தூர் பெங்களூரு மெஸ்ஸை வச்சாங்க. 2003 நிறையா கேட்ரிங் பண்ணி இவங்க நல்ல பாப்புலாரிட்டி கிடச்சிது. 2010 வந்து மாதம்பட்டி ஃபுட் சர்வீஸை மாதம்பட்டியை தங்கவில் ஹாஸ்பிட்டாலிட்டியாக மாற்றுறாங்க. 2013 வந்து 8000 பேர்கிட்ட சமைக்கிற அளவுக்கு வளர்ந்தாங்க. 2015 வந்து மாதம்பட்டி ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் ஆரம்பித்தாங்க. 2021 எங்கள் ப்ரைவேட் லிமிடெட் ஃபார்மாக மாறிடுச்சு. கிட்டத்தட்ட 35 இயர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருக்குது. இவர் தான் மாதம்பட்டி ரங்கராஜ். இந்த நிலைமைக்கு வரது அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. 8th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 12th வந்து கோபால் நாயுடு ஸ்கூலில் படிச்சிருக்கு. ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க. இவங்க அப்பாவுக்கு இவர் கேட்டரிங்கில் உள்ள வர இஷ்டம் கிடையாது. பட் இவருக்கு சமையல் துறையில் சாதிக்கணும் எண்ணம் இருந்திருக்கு. கேட்டரிங்கில் டிப்ளமா படிச்சுட்டு ப்ராப்பராக சமையல் கற்றுக்கிட்டு இந்த துறையில் வந்திருக்காங்க. இந்த கேட்டரிங்கோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா யூனிக்காக க்ரியேட்டிவாக இருக்கும். இந்த டிஷ்ஷஸ்லாம் ஒரு 100 கிராமில் ஒரு ஸ்வீட் வைக்கிறதுக்கு 30 கிராமில் 3 ஸ்வீட் வச்சு கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணாங்க. இவங்களுக்கு கிச்சன் வந்து ரொம்ப பெருசு, அதனால தான் அங்கே நிறைய பேர் வந்தாலும் இவங்க சமைக்க முடியுது. இவங்களோட மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 75,000 பேர் சமைச்சிருக்காங்க. 3000+ ரெசிபிஸ் இவங்ககிட்ட இருக்குது. இவங்க நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், கான்டினென்டல் எல்லா ஃபுட்ஸும் பண்ணுறாங்க. இந்த கேட்டரிங் வெட்டிங் அண்ட் ஆனிவர்சரிஸ், பர்த்டே பார்ட்டிஸ், ஃபேமிலி கேதரிங் மட்டும் பண்ணாமல் கார்பரேட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கேட்டரிங் பண்ணுறாங்க. இவங்க ஐடி கம்பெனியும் டயப் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு 20,000 பேருக்கு மீல்ஸ் தராங்க. ஃபுட்டுக்காக இவங்க கோல்டன் லீஃப் அண்ட் அவார்ட் கூட பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது இவங்க கிளவுட் கிச்சன், நைட் லயன், நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணலாம். நெக்ஸ்ட் அவார்ட் அண்ட் ரெகக்னிஷன் பற்றி பார்த்தோன்னா ஏஷியா அவார்ட், மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் அவார்ட், டைம்ஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி, யங் ஆண்டர்பிரினர் அவார்ட், ஆண்டர்பிரினர் ஆஃப் தி இயர், அலுமினியம் எக்ஸலன்ஸ் அவார்டு நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க. இவங்க ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டில் ஹை குவாலிட்டி ஸ்டாண்டர்டாக பார்த்துக்கிறாங்க. அதெல்லாமே இவங்க கிளைண்ட் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கிளியர், எஜுகேஷனல், ஐடி இண்டஸ்ட்ரின்னு நிறைய பேர் டயப் வச்சுருக்காங்க. இவர் கேட்டரிங் பிஸ்னஸ் மட்டும் பார்த்துக்கலங்க, ஆக்டரும் கூட. மெகந்தி சர்க்கஸ், மேகி, பென் குவீன் படத்தை நடிச்சிருக்காங்க. நீங்கள் இந்த கேட்டரிங்கில் ஒரு டிஷ் சாப்பிட்டுருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கே கே ஆர்ட் யூனிவர்ஸ். டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஃபாலோ மீ ஃபார் ரெகுலர் ஹார்ட் ஒர்க்.